Hi friends, welcome to my channel Jini Stitching. இப்போ இந்த வீடியோல நாம பார்க்கிறது நைட்டிக்கு ஃப்ரண்ட்ல zip எப்படி அட்டாச் பண்றது. இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். So first நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அதுக்கு நைட்டியோட ஃப்ரண்ட் neckக்கு வந்து patch work வச்சு neck design ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இனி இதுல next நாம எப்படி zip அட்டாச் பண்றது அப்படின்னு இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். So இது neckோட design. நான் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த நெக் டிசைன் எப்படி ரெடி பண்ணதுன்னு. சோ அதை பார்த்து இந்த நெக் டிசைனை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம அதுல ஜிப் எப்படி அட்டாச் பண்றதுன்னு இப்போ இதை பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த ஷார்ட் ஸ்டிப் எடுத்துக்கோங்க. நைட்டிக்கு நீங்க ஸ்டிப் கடையில கேட்டீங்கன்னா இந்த அளவு ஸ்டிப் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இது போதும். தென் இதுல இருந்து நமக்கு எவ்வளவு ஹைட் வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். சோ நெக்கோட ஹைட் எந்த இடத்துல பாயிண்ட் மிடில் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து சென்டரை மார்க் பண்ணி கீழே அந்த இரும்பு ராட் மாதிரி இருக்கும்ல அந்த அளவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். சோ இப்ப பாருங்க, நான் டோட்டல் ஹைட் எவ்வளவு மார்க் பண்ணிருக்கிறேன்னா 7 inches. எனக்கு வந்து டோட்டல் ஹைட் நான் வந்து ஜிப் வைக்கிறதுக்காக 7 inch மார்க் பண்ணிருக்கிறேன். ஏன் இந்த 7 inch என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கட் பண்ணி கரெக்டா ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜிப் அட்டாச் பண்றது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நம்ம நைட்டிக்கு. ஓகே, இப்போ பாருங்க நான் ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜிப்பை உள்ள நம்ம வைக்க போறோம். ஸோ ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டிப்ல பாத்தீங்கன்னா மேல் பகுதியில ஒரு சின்ன அயன் மாதிரி ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிப் வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடியது இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்மளோட கிளாத்தும் என்ன பண்ண போறோம்னா ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாத்தையும் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டா இந்த மாதிரி ரெண்டும் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜிப்ல பல்லு பல்லா இருக்கும்ல அதுக்கு பக்கத்துல நம்மளோட துணியோட மடிப்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டா ஸ்டார்டிங்கும் நம்மளோட ஜிப்பும் நம்மளோட துணியும் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. நம்ம அந்த அயன் ராடுக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடியது அப்படியே மடக்கி உள்பக்கமா மடக்கி விட்டுட்டா போதும். சோ இந்த மாதிரி துணியை ஒரே ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணா போதும். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த அரிப்பு அரிப்பா நம்மளோட ஜிப்ல இருக்கும்ல அதுக்கு பக்கத்துல ஓரமா வச்சு தையல் போடுங்க. சோ கீழே வரைக்கும் ஃபுல்லாவே இதே மாதிரியே நம்மளோட கிளாத்தை ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஜிப்ல அப்படியே அட்டாச் பண்ணிட்டே வரும். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு கீழ்பகுதியில வரும்போது நமக்கு வந்து அந்த ஜிப் அந்த இது வந்து நமக்கு நம்மளோட ஃபுட்ல வந்து தட்டும். சோ அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த ஜிப் அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேல இழுத்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இனி வந்து கீழே ரிவர்ஸ்ல நம்ம இப்போ வெர்டிக்கலா முடிச்சாச்சு. இனி ஹரிசாண்டலா வரும்போது ஊசி அதுக்கு ஏத்த மாதிரி திருப்பிக்கோங்க. கீழ்பகுதியில வந்து உங்களுக்கு துணியை ஃபோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா அதுக்கேத்த மாதிரி லைட்டா கொஞ்சமாச்சும் நீங்க அந்த பேஸ்ல வந்து கொஞ்சமாச்சும் மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஹரிசாண்டலா ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தென் அகெயின் என்ன பண்ணிக்கோங்கன்னா வெர்டிக்கல் அகெயின் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைடு எப்படி லெஃப்ட் சைடு எப்படி பண்ணமோ அதே மாதிரி ரைட் சைட்லயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்களா நான் வந்து ஒரு சைட் முடிச்சிட்டு அகைன் ஹரிசாண்டலா ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வரும். வந்துட்டு அகைன் திரும்பவும் வெர்டிக்கலாவே நம்ம மேல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஜிப்ல மேல அந்த அயன் ராட் இருக்கும். அந்த அயன் ராட்க்கு மேல எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த ஜிப் கிளாத்தை வந்து மடக்கி விட்டுட்டு நம்மளோட துணியை என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணோம்ல அதே மாதிரிதான் ரைட் சைடும் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த ஓரத்துல அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாவே தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து இந்த நம்ம இந்த ஜிப் வந்து நமக்கு வெளிப்பக்கமா தெரியாத அளவுக்கு இதுக்கு மேல ஒரு கிளாத் கொடுத்து நம்ம இதுக்கு மேல ஸ்டிச்சஸ் போட்டா போதும். ஓகே, இப்ப நம்ம ஃபுல்லாவே ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இனி ஒரு சின்ன துண்டு பீஸ் எடுத்துக்கலாம். சோ நம்ம எடுக்கக்கூடிய துண்டு பீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம 7 inch ஹைட்ல நம்ம கட் பண்ணியிருக்கோம். சோ இந்த 7-ஐ விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 inch ஆச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ 2 inch விட்ல ஒரு பாத்தீங்கன்னா நான் எடுத்து எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய பீஸோட ஹைட் பாருங்க. நான் டோட்டலா இப்போ 9.5 inches இருக்கு எனக்கு. தென் விட்டு பாத்தீங்கன்னா 2 inch விட் எடுத்திருக்கிறேன். சோ மேல் பகுதியை இந்த மாதிரி மடக்கிட்டு கரெக்டா டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேல் பகுதி நம்ம எதுக்காக மடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா துணியை வந்து நமக்கு பிசுற பிசுற வெளியே பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தான் துணியை நம்ம இப்படி ரெண்டா மேல் பகுதியை மடக்கிட்டு அகைன் டபுளா ஃபோல்ட் பண்ணியாச்சு. இனி கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம எங்க தையல் போட்டோமோ அதே இடத்துல அதுக்கு மேல தையல் வர்ற மாதிரி போட்டுட்டே வரும். க
கரெக்டா இந்த துணியை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிருக்கோம். ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அரிப்பு பக்கத்துல அந்த பல் பல்லா இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல நம்ம ஃபர்ஸ்ட் தையல் போட்டோம். அதே மாதிரியே தான் இதையும் தைக்க போறோம். சோ கீழ்பகுதியும் என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த துணியோட பிசுறு வெளியே வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு கீழே வரைக்கும் கண்டினியூஸா அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வரலாம். நம்ம நைட்டிக்கு சிப் அட்டாச் பண்ற அதே மெத்தட் தான் சுடிதாருக்கும். பட் ஆனா சுடிதாருக்கு சிப் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி மேல எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்க மாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் இதை விட க்ளோஸ்ல தச்சு சுடிதாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேக் சைட் வந்து ஜிப் வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. சோ அதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் மேல கொடுத்து அட்டாச் பண்ண தேவையில்ல, ஜிப் மட்டுமே வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம். அது நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்ம இப்ப எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கிளாத் மேல வச்சு அட்டாச் பண்ணிருக்கோம், அதுக்கு மேல இந்த மாதிரி பதிப்பு தையல் போட்டுக்கலாம். சோ இப்ப நான் போடக்கூடிய தையல் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த கிளாத்துக்கு மேலே தான் வரும். சோ கீழ்பகுதியில இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வெர்டிக்கலா வந்து தென் அகைன் ஹரிசாண்டலா போய் அகைன் வெர்டிக்கலா போய் திரும்பவும் ஹரிசாண்டலா ஃபேப் முடிக்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஜிப் வந்து ஜிப்புக்கு மேல வச்ச துணி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜிப்ப மறைக்கிற மாதிரி நமக்கு வரும். சோ அதனாலதான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து இந்த மாதிரி பினிஷ் பண்றோம். சோ இவ்வளவுதான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் தான் நம்ம நைட்டிக்கு நெக் டிசைன் ரெடி நைட்டிக்கு வந்து நெக் டிசைன் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஜிப் வச்சு அட்டாச் பண்ணக்கூடிய மெத்தட். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் வீடியோஸ் என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க என்னோட சேனல் நேம் ஜினி ஸ்டிச்சிங் அப்படிங்கிற சேனல் நேம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.